ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணபகடம் துக்க கிருஷ்ணன், வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவுல நம்ம எக்ஸ்பெக்டட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ எக்ஸ்பெக்டட் கரண்ட் அஃபேர்ஸ்ல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 4, ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 3 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஸோ பிளேலிஸ்ட்ல நான் அதை வந்து ஆட் பண்ணிருக்கேன், ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்க. இன்னைக்கு பார்ட் 4ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 8 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நியூஸ் பேப்பர்ல வந்த ரொம்ப முக்கியமான எக்ஸ்பெக்டட் கரண்ட் அஃபேர்ஸ் தான். எல்லா நியூஸ் நம்ம வந்து பார்க்க போறது கிடையாது, எக்ஸ்பெக்டட் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஒன் பை ஒன்னா நியூஸ் பேப்பர்ல இருந்தே உங்களுக்கு அந்த கிளிப்பிங்கோட எடுத்துட்டு வந்திருக்கேன், ஸோ பார்க்கலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க, மார்பக புற்றுநோய் பிரிவில் சிறந்த சேவை புரிந்ததற்காக ஹைதராபாத் டாக்டருக்கு இங்கிலாந்தினுடைய உயர் விருது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க, ஓகேங்களா? என்னது, மார்பக புற்றுநோய் பிரிவுல சிறந்த சேவை செஞ்சதுக்காக, ஓகேங்களா? சோ இதுல பிரட் கேன்சர், ஓகேங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத்தை சேர்ந்த டாக்டர், ஓகேவா? அவரோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, நேம் வந்து பாத்தீங்கன்னா ரகுராம், ஓகேங்களா? யாரு? ரகுராம். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத்தை சேர்ந்தவர், சரிங்களா? சோ இவருக்கு என்ன அவார்டு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர், ஓகேங்களா? என்ன அவார்டு? ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர், ஹைதராபாத்தை சேர்ந்தவர். சோ என்ன அவார்டு யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரகுராம், ஓகேங்களா? அவரோட நேம் என்னது? ரகுராம். ஸோ அந்த அவார்டோட நேமும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர், இது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்தினுடைய மிக உயரிய விருது, ஓகேங்களா? ஸோ இங்கிலாந்தினுடைய மிக உயரிய விருது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர் ஆஃப் தி எம்பையர், பிரிட்டிஷ் எம்பையர், சரிங்களா? ஸோ ரகுராம், ரகுராம்னா வந்து பாத்தீங்கன்னா ரகுவரன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரகுவரன் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் எம்பையர், ஓகேங்களா? ஸோ பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ரகுவரன் வந்து நான் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா? ஸோ ஹைதராபாத், ஓகேங்களா, அப்படி மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, செகண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், வீரயுக நாயகன் வேல்பாரி, ஓகேங்களா? என்னது? வீரயுக நாயகன் வேல்பாரி, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்தகத்தோட நேம், ஓகேங்களா? இது என்னது? ஒரு புத்தகத்தோட நேம். இந்த புத்தகத்தை, அதாவது இந்த நாவலை எழுதுனது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சு வெங்கடேசன், ஓகேவா? அந்த நாவலோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீரயுக நாயகன் வேல்பாரி, ஓகேங்களா? சோ இதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, ஒரு அவார்டு கொடுத்திருக்காங்க. சோ என்ன அவார்டு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மலேசிய விருது, ஓகேங்களா? என்னது? மலேசிய விருது தான் கொடுத்திருக்காங்க. சோ என்ன நூல் பேரு? வீரயுக நாயகன் வேல்பாரி, சரிங்களா? சோ ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? சோ அடிக்கடி என்ன நமக்கு வந்து குரூப் 1 எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூல்கள், ஓகேங்களா? ஸோ நூல்களும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தர், இது சம்பந்தமா கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நூல்கள் வரதுனால ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையுடைய மக்களவை, ஓகேவா? மதுரை மக்களவையினுடைய உறுப்பினராகவும் இருக்கிறார். அதாவது மக்களவை உறுப்பினர்னா என்னது? லோக்சபாவுடைய எம்பி, ஓகேவா? அது இல்லாம ஒரு எழுத்தாளரும் கூட, யாரு? சு வெங்கடேசன், சரிங்களா? அது இல்லாம இதை பத்தின ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து பாத்தீங்கன்னா 2011 கொடுத்திருக்காங்க, ஓகேங்களா? எனது சாகித்ய அகாடமி விருது 2011 கொடுத்திருக்காங்க. சோ எந்த நூலுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, காவல் கோட்டம், ஓகேங்களா? எந்த நூலு? காவல் கோட்டம். இதுவும் சேர்த்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா எது வேணா கேட்பாங்க, ஓகேங்களா? சாகித்ய அகாடமி பிரிவுல கூட எது வேணா கேட்பாங்க, சரிங்களா? சோ அதனால இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ யார் அப்படி பார்த்தோம்னா சு வெங்கடேசன், மலேசிய விருது கொடுத்திருக்காங்க. அந்த பேர் என்னன்னு பார்த்தோம்னா வீரயுக நாயகன் வேல்பாரி, ஓகேங்களா? என்னது? வீரயுக நாயகன் வேல்பாரி. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, அடுத்து பாருங்க, மத்திய பிரதேசத்தினுடைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, ஓகேவா? மத்திய பிரதேச மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியா யார் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது ரஃபீக், ஓகேங்களா? யாரு? முகமது ரஃபீக். இவர் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் மாநிலம், ஓகேங்களா? சோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் நான், நம்மளுடைய தமிழ்நாடோட மாநிலத்துறை, சரி, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கூட நான் சொல்லியிருக்கேன், சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேச மாநிலத்தினுடைய தலைமை நீதிபதி, எத்தனாவது தலைமை நீதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா 26வது தலைமை நீதிபதி, எத்தனாவது? 26வது தலைமை நீதிபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது ரஃபீக், முகமது ரஃபீக், எத்தனாவது? 26வது, ஓகேங்களா? சோ நோட் பண்ணி வச்சுங்க. சோ ரொம்ப முக்கியமானது, ஏன்னா தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ், ஓகேவா? மத்திய பிரதேசத்தினுடைய சீஃப் ஜஸ்டிஸ். சோ அந்த சீஃப் ஜஸ்டிஸ்னாலே ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்கும், ஓகேவா? இது வந்து ஸ்டேட் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா? இது ஸ்டேட் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப முக்கியமானது. ஓகே, அடுத்தது பாருங்க, அதே மாதிரி இந்த கவுண்ட் தெரிஞ்சுக்கணும்பா, 26வது தலைமை நீதிபதி, ஏன்னா சம்டைம்ஸ் வந்து கவுண்ட் கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், சரிங்களா?
ஓகே அடுத்து பாருங்க ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவருக்கான விருது ஓகேவா சோ ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவருக்கு விருதுனா பிரதமர் வந்து என்ன பண்ணிருக்காரு இந்த விருது வந்து கொடுத்திருக்காங்க சோ இந்த விருது எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படி பாருங்க மொத்தம் மூணு பேர்த்து கொடுத்திருக்காங்க ஓகேவா இதுல வந்து 65 வயசு மிக்க ஒரு முதியவர் அது இல்லாம ரெண்டு பேர்த்து கொடுத்திருக்காங்க சோ இந்த மூணு பேரோட நேம் நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு முன்னாடி இது எதுக்காக இந்த அவார்டு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா இங்க பாருங்க இங்க கொடுத்திருப்பாங்க பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா இந்த திட்டத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா சிறந்த கட்டுமான விருது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க இவங்களுக்கு கொடுத்திருக்காங்க ஓகேங்களா சோ உங்களுக்கு நான் எழுதி காட்டுறேன் அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும் சோ என்ன அவார்டு பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா சாரி ஒரு நிமிஷம் பிரைட்னஸ் வச்சுக்கிறேன் ஓகே இங்க கீழே எழுதுறேன் அப்பதான் உங்களுக்கு புரியும் நான் எழுதும்போது எழுதிக்கங்க ஏன்னா இதுல ரெண்டு மூணு இன்ஃபர்மேஷன் இருக்கு ஓகேங்களா பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா ஆக்சுவலா இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படி பாத்தீங்கன்னா 2015 கொண்டு வந்தாங்க ஓகேங்களா சோ இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா 2015 இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க சோ இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா நம்ம திட்டம் அப்படிங்கிறது சார்ந்து அதோட நோக்கமும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நகர்ப்புற வேலைகள் ஓகேங்களா என்னது நகர்ப்புற ஏழைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க வீடு கட்டி தரதுதான் வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுதல் இதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம் நகர்ப்புற ஏழைகளுக்கு வீடு கட்டி தரதுதான் இதோடைய திட்டத்தோட நோக்கம் இந்த திட்டத்துக்கு கீழே எவ்வளவு அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க ஓகே இந்த திட்டத்துக்கு கீழே அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.66 lakhs 1.66 லட்சம் வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு கீழே நகர்ப்புற ஏழைகளுக்கு என்ன பண்றாங்க வீடு கட்டி தரத்துக்கு இந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உதவி தொகையை கொடுக்குறாங்க ஓகேங்களா இதுல சிறந்த கட்டுமான விருது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க மொத்தம் 88 பேர்த்து கொடுத்திருக்காங்க ஓகேவா சிறந்த கட்டுமான விருது அதாவது பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் சிறந்த கட்டுமான விருது மொத்தம் 88 பேர்த்து கொடுத்திருக்காங்க இதுல மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவங்க சோ அதனாலதான் இது குறிப்பிட்டு என்ன பண்ணிருக்காங்க பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து போட்டிருக்காங்க 88 பேரும் கேட்க மாட்டாங்க அதுல ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த மூணு பேர் அப்படிங்கிறதுனால நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும் சோ அதுல ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்துல் லதீப் கனை ஓகேவா சோ இந்த மூணு பேரும் நான் சொல்றேன் நோட் பண்ணி வச்சுங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்துல் லத்தீப் கனை இவர் ஒண்ணு செகண்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இங்க பாருங்க அடுத்து சாகர் தத்தராய் அதுக்கப்புறம் யூசப் உல்ஹமர் ஓகேங்களா சாகர் அங்க பேப்பர்ல உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் நான் எழுதுறது எழுதிக்கலாம் சாகர் தத்தாராய் ஓகேவா சாகர் தத்தாராய் தேர்ட் ஒன் வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசப் உல் உமர் யூசப் உல் உமர் சோ இந்த மூணு பேத்துக்கு தான் என்ன பண்ணிருக்காங்க இந்த பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்துக்கு கீழே ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்த மூணு பேத்து கொடுத்திருக்காங்க மொத்தம் 88 பேத்து கொடுத்திருக்காங்க 88 பேர் நீங்க ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை ஜம்மு காஷ்மீர் மட்டும் நீங்க குறிப்பிட்டு ஞாபகம் வச்சுங்க இந்த திட்டத்தோட நோக்கம் நகர்ப்புற ஏழைகளுக்கு வீடு கட்டி தரது ஓகேங்களா இதோட உதவித்தொகை எவ்வளவு கொடுக்குறாங்க 1.66 lakhs வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க ஓகேங்களா இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2015 சரிங்களா ஓகே அடுத்தது பார்க்கலாம் ஸோ இதுலயே வந்து பாருங்க நாலேஜ் இன்ஃபர்மேஷன் இதுல நமக்கு கவர் ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா ஸோ இதுல வந்து பாருங்க பிஎம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனானா பிரதான் மந்திரி ஆவாஸ் ஏ ஒய் ஓகேவா பிஎம் ஏ ஒய் அப்படிதான் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பாருங்க பிஎம் ஏ ஒய் ஓகேங்களா ஸோ இங்கிலீஷ்ல கூட நீங்க நோட் பண்ணி வச்சுங்க ஆவாஸ் யோஜனா ஏவிஏஎஸ் யோஜனா ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்க இந்தியாவினுடைய இரண்டு தடுப்பூசிகள் அதாவது கோவிட் 19 உண்டான தடுப்பூசிகளுக்கு ரெண்டு தடுப்பூசிகளுக்கு என்ன பண்ணிருக்காங்க மத்திய கவர்மெண்ட் வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காங்க அந்த ரெண்டு தடுப்பூசி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு கோவாக்சின் இன்னொன்று பாத்தீங்கன்னா கோவிஷீல்டு ஓகேங்களா என்னது கோவாக்சின் இன்னொன்று பாத்தீங்கன்னா கோவிஷீல்டு இதுதான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க எந்த இரண்டு தடுப்பூசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு வந்து ஒப்புதல் கொடுத்தாங்க அப்படின்ட்டு ஸோ முதல் முறையாக ஒப்புதல் கொடுத்திருக்காங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கோவாக்சின் ஓகேங்களா இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா கோவிஷீல்டு எனது கோவிஷீல்டு சோ இங்க பாருங்க இந்த இடத்துல நீங்க கொடுத்துருக்காங்க தெரியுதுன்னு நினைக்கிறேன்
இந்த ரெண்டு தடுப்பூசி ஓகேங்களா. சோ இது சம்பந்தமா வந்து டீடைலான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தா இதுல கொடுத்திருக்காங்க. இப்போதைக்கு நீங்க ரெண்டு தடுப்பூசி என்ன அந்த நேம் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுங்க. இது சம்பந்தமா அடுத்தடுத்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தா நியூஸ் பேப்பர்ல கொடுத்துட்டே இருப்பாங்க. சோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நான் பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன் சரிங்களா. கோவாக்சின் கோவிஷீல்ட் ஓகேங்களா, இது ரெண்டுமே நோட் பண்ணி வச்சுங்க. மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, உயர்நீதிமன்றத்தினுடைய சாரி உயரிய நீதிமன்ற நீதிபதி பதவிக்கு இந்திய அமெரிக்கர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க அமெரிக்காவினுடைய கொலம்பியா மாவட்டத்தினுடைய மேல்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய இணை நீதிபதி ஓகேவா. எனது அமெரிக்காவினுடைய கொலம்பியா மாவட்டத்துல மேல்முறையீட்டு நீதிமன்ற இணை நீதிபதியா யார் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் சங்கர் ஓகேங்களா. யாரு விஜய் சங்கர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, விஜய் சங்கர் ஓகேங்களா. சோ எதுக்காக இவர் நம்ம குறிப்பிட்ட இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல பாக்குறோம் அப்படின்னு பாத்தினா, இவர் வந்து பாத்தினா ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர், அதாவது இந்தியாவில பிறந்து அமெரிக்கல செட்டில் ஆன ஒரு நபருக்கு இந்த பதவி கொடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். யாருக்கு கொடுத்திருக்காங்க ஓகே சாரி ஓகே யாருக்கு விஜய் சங்கர் விஜய் சங்கர். சோ என்ன பதவி அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில நல்லா ஞாபகம் வச்சுங்க, அமெரிக்கா நாட்டுல ஓகேங்களா என்ன மாவட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலம்பியா ஓகேவா. கொலம்பியா மாவட்டத்தினுடைய மேல்முறையீட்டு நீதிமன்றம் எனது மேல்முறையீட்டு நீதிமன்றம்னு ஒண்ணு இருக்கு ஓகேங்களா, அதோடைய நீதிபதி கிடையாது, இதனுடைய இணை நீதிபதி. இணை நீதிபதி இந்த பதவிக்கு தான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த விஜய் சங்கரை அப்பாயின்மெண்ட் பண்ணி. அமெரிக்காவில கொலம்பியா மாவட்டத்தினுடைய மேல்முறையீட்டு நீதிமன்றம் இருக்கு ஓகேவா, நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்தினுடைய இணை நீதிபதியா வந்து இந்திய வம்சாவளி ஆகிய விஜய் சங்கரை என்ன பண்ணிருக்காங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா. சோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து பாருங்க, COVID-19 சித்த மருத்துவம் ஓகேங்களா, எனது COVID-19 சித்த மருத்துவம் என்ற கருப்பொருளுடன், என்ற கருப்பொருள் என்ன அர்த்தம் அந்த இடத்துல தீம் ஓகேவா. சோ என்ன பண்ணிருக்காங்க, சித்த மருத்துவ தினம் அப்படிங்கறத என்ன பண்றாங்க செலிப்ரேட் பண்றாங்க. சோ அந்த நாள் என்ன அப்படிங்கறத நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வருஷத்துக்கு உண்டான சித்த மருத்துவ தினத்துக்கு என்ன கருப்பொருள் அதாவது என்ன தீம் வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா COVID-19 சித்த மருத்துவம் இதான் வந்து பாத்தீங்கன்னா தீம் ஓகேங்களா. என்னது தீம் நோட் பண்ணி வச்சுங்க, கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், ஏன்னா இந்த COVID-19னால அது சார்ந்து வந்து வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ சித்த மருத்துவ தினம் எந்த சித்த மருத்துவ தினம் எப்ப செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப 2017 இருந்து சித்த மருத்துவ தினம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு 3 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க செலிப்ரேட் பண்றாங்க. அது எந்த தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த 2ஆம் தேதி அதாவது ஜனவரி 2ஆம் தேதி ஜனவரி 2 வந்து பாத்தீங்கன்னா சித்த மருத்துவ தினம். நோட் பண்ணி வச்சுங்க, இது வந்து டேஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப முக்கியம். ஜனவரி 2 சித்த மருத்துவ தினம், அதோடைய தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல 2020க்கு உண்டான 21க்கு உண்டான தீம் வந்து பாத்தீங்கன்னா COVID-19 சித்த மருத்துவம், COVID-19 சித்த மருத்துவம் ஜனவரி 2ஆம் தேதி ஓகேங்களா. ஓகே அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க, அமெரிக்க பிரதிநிதிகள் சபை தலைவரா வந்து பாத்தீங்கன்னா நான்சி பெலோசி ஓகேங்களா. யாரு நான்சி பெலோசி அப்படிங்கிறவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க சரிங்களா. எதோடைய தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க பிரதிநிதிகள் ஓகேங்களா, என்னது அமெரிக்க பிரதிநிதிகள் சபை தலைவர். இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஏன்னா நமக்கு வேர்ல்டு கரண்ட் அஃபேர்ஸ்ல அப்பாயின்மெண்ட்ல ரொம்ப முக்கியம். சோ அமெரிக்க பிரதிநிதிகள் ஓகேவா, பிரதிநிதிகள் சபை தலைவர் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபை ஓகேவா. அமெரிக்க நாடாளுமன்றம் போட்டுருங்க இந்த இடத்துல, அப்பதான் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா புரியும். அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபை ஓகே, நாடாளுமன்றத்துக்கு பிராக்கெட்ல கீழவைன்னு போட்டுங்க, நாடாளுமன்றத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கீழவை ஓகேங்களா. சோ எப்படி நீங்க எழுதிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கேளுங்க, அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபை தலைவர், அந்த நாடாளுமன்றத்துக்கு பிராக்கெட்ல கீழவைன்னு போட்டுங்க. யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்சி பெலோசி சிசி ஓகேவா, நான்சி பெலோசி ஓகேங்களா. சோ இவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க சரிங்களா. சோ அவ்வளவுதான் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு 8 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து பாத்திருக்கோம் ஓகேவா, 8 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து பாத்திருக்கோம். சோ அடுத்தடுத்து இன்ஃபர்மேஷன் நான் நியூஸ் பேப்பர்ல பார்க்கும் போது உங்களுக்கு என்ன பண்றேன் கரண்ட் அஃபேர்ஸ் நான் கொடுக்குறேன். சோ இன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் ஷார்ட்கட் எடுக்காம வந்துட்டு நான் ஓகேவா, நாளையில இருந்து கொடுக்கக்கூடியது வித் ஷார்ட்கட்டோடவே உங்களுக்கு நான் என்ன பண்றேன் கொடுக்குறேன் சரிங்களா. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிருஷ்ணபகடம் உங்க கிருஷ்ணன், தேங்க்யூ.